அன்னைக்கு சொன்னவர் தான், இவர் சொல்லாததா காமராஜரை திட்டு திட்டு திட்டாததா, ஒரே பேர் தான் காந்தி தான், நேரு குடும்பம் தான் ஆளணும் ஆளணுமான்னு கேட்டவர் தானே, அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு, அதே நேரு இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுட்டு தான் செய்கிறாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது சார், எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. மக்களுக்காக என்ன நீங்கள் குரல் கொடுக்குறீங்க? சும்மா அரசு அரசு சொல்றதுக்கு தைரியமாக எதுக்குன்னா எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும் யாராக இருந்தாலும். வேணுமா உடனே சொல்லுவாங்க இவங்க சினிமா நடிகை இவனுக்குன்னு அரசியல் தெரியும். எல்லாருமே இப்படி நினச்சிக்கிட்டு இருங்க, சினிமா நடிகை அரசியல் தெரியாது தெரியாதுன்னா கடைசியில் உங்களுக்கு அரசியல் தெரியாமல் போயிடாம அதையும் பார்த்துக்கிறோம். அவங்க சொல்கிறாங்கன்னு அதை பற்றி நான் சிந்திக்கல, அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதான் என்னை சினிமா நடிகைன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அது தப்பு. ஒவ்வொரு காலகட்டத்தில் மக்களுடைய இது என்ன அந்த நினைப்பு தான் நம்ம பேசுகிறோம். தவிர எம்ஜிஆரோட பவர் இருக்கா சக்தி இருக்கானா நான் பேசுகிறேன். நான் எம்ஜிஆரை நேசித்தவன், நான் அவர் விட்டு கொடுத்து பேசுவேன்னா விட்டு கொடுத்து பேசவே மாட்டேன்.